அந்த மனிதன் எப்படி விருத்தி அடைந்தான்? அரங்களை சொல்லுங்க, தேவனே நான் எவ்வளவு விருத்தி அடைந்தாலும் நீங்க தான் என் நம்பிக்கை. சொல்லுங்க, எவ்வளவு பில்கேட்டா இருந்தாலும், அம்பானியா இருந்தாலும், சொந்தமா ஸ்டுடியோ வச்சாலும், சொந்த முதலாளி ஆனாலும், நீங்க தான் எனக்கு. பாட்டெல்லாம் பாடும், நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்றோம், ஆனா ஆண்டவர் இருக்கதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா நடுவில் இருந்தோம், அவரை கொஞ்சம் கொஞ்சம் ஓரமாக தள்ளிட்டு, அவரை தூரமாக தள்ளிட்டு நம்ம நடுவில் வந்துட்டோம். இந்த ட்ரெயினில் சொல்லுவான், இல்லை தள்ளி உட்கார் தள்ளி உட்காருவான், கடல் பிள்ளைக்கு தள்ளிடுறான், ஓரமாக தள்ளிடுறான், சுத்தமாக அவனே உட்காந்துக்கிறான். புரிதா உங்களுக்கு? சொல்லுங்கள், இவ்விதமாய் சொல்லுங்கள், இந்த விருத்திக்கு காரணமே யார் தான்? இப்போது 35:1 படிக்கலாம், 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, போதும் தம்பி, எதை மறந்துட்ட? என் வீட்டை மறந்துட்ட, என் சபையை மறந்துட்ட, என் ஆலயத்தை மறந்துட்டு, என்னென்ன சொன்னீங்க, என்னென்ன சொன்னேன் இப்போ? அன்றைக்கி சொன்னீங்க 1000 ரூபா தருவேன் ஊழியத்துக்கு, சர்டிஃபிகேட்டு 10,000 தரேன்னு சொன்னீங்க, என்னடி பார்க்குறீங்க? நேத்தோடு நீ சொன்ன வார்த்தை நீ எங்கே எடுத்துப்போ? எ சொல்கிறா பாருங்க, அதாவது உன் சகோதரனாக ஏசா முகத்திற்கு ஓடி போகிற போது நீ யார் தான் சொல்லுங்கள்? நான் சொல்லுங்கள், எல்லாருமே ட்ராப் அவுட் தான், சத்தமாக சொல்லுங்கள். நம்மளாம் யார் தான்? யாருக்கு பயந்து? அன்னைக்கு அவர் காப்பாற்றலனா நாம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் சொல்லுங்கள், அவர் என்னை காப்பாற்றலனா ஆபத்தில், விபத்தில், எத்தனையோ நேரங்கள் ஐ ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்ட், உலகம் முழுசும் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். இப்போ கூட நான் கொஞ்சம் நாளைக்கு நான் போன வாரத்தில் ஐ வாஸ் இன் தாய்லாண்ட், தாய்லாண்ட்லேருந்து பர்மா வரைக்கும் போனேன். ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேர பிரயாணம் பேங்காக்லேருந்து. எத்தனையோ ஆகாய விபத்துகளை பார்த்துருக்கிறேன். 32,000 அடியிலேருந்து 10,000 அடிக்கு வந்துடும் அப்படி அந்த டர்பிலன்ஸ் சொல்லுவாங்க, மேலும் கீழே போயிட்டு போயிட்டு வரும். எத்தனையோ ஆபத்துகளிருந்து கத்தர் பாதுகாத்திருக்கிறார். இப்போ சொல்ல பாருங்க, அதாவது உன் சகோதரனாகிய ஏசா முகத்திற்கு நான் தானே உன காப்பாற்றினேன். சொல்லுங்கள், அவர் தானே காப்பாற்றினாரு? சொல்லுங்கள் பக்கத்தில் சொல்லுங்கள், அவர் தான் காப்பாற்றினாரு. நன்றி இல்லையே, ரொம்ப பணிகிறிய, ரொம்ப பண்ணுறிய, ரொம்ப பேசுகிறிய. இல்லை பாஸ்டர், சொந்தமாக கடை வைக்கணும் பாஸ்டர். அன்னைக்கு வனாந்து விட்டுருந்தாருன்னா கரடி சாப்பிட்ருக்கோம், சிங்கம் சாப்பிட்ருக்கோம், பாம்பு கட்சிட்ருக்கோம் உன்னை. ஆமாம்னு சொல்ல மாட்டிங்களா? நான் இங்கே வந்து ஒரு ஆரம்பத்தில் இங்கே தான் படுத்துதுன்னு நினைக்கிறேன். இல்லை எங்கே? அங்கே தான் படுத்துருவேன். பூசி இருக்காது இல்லை, கட்டிலே படுத்தேன், தரையில் படுத்தேனா? இதுதான் வாழ்க்கை. ஆனால் திரும்பி பார்க்கிறேன். அவர் சொல்கிறாரு, நான் தானப்பா உனக்கு உன்னை எல்லாம் பண்ணேன். ரெண்டு படிங்க. யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடு. இதெல்லாம் எப்போ வந்தாங்க? இவங்களாம் எப்போ வந்தாங்க? சத்தமா சொல்லுங்க, பானையில் சோறு இருந்தா யாரெல்லாம் வருவான்? இவங்க எப்போ வந்தாங்க? இவங்கெல்லாம் 3வது வரி. அந்நிய தெய்வங்கள், சத்தமா சொல்லுங்க, அந்நிய தெய்வங்களை, சத்தமா சொல்லுங்க. அந்த 1வது வசனம் போடுங்க. 1வது வசனம் என்ன பாருங்கள், சாதாரண மனுஷன் சந்திப்பதற்கு தூதன் அனுப்புவார், ஆனால் விஐபி சந்திப்பதற்கு அவரே வருவார். புரியுதா? இப்போது ஒரு மத்திய அரசாங்க ஒரு மந்திரி வரார், அதுக்கு தமிழகத்தில் ஒரு மந்திரி போவார், ஆனால் பிரதமர் வந்தார், முதல்வரே போவார். அப்போ தேவன் தூதன் அனுப்பலை, அவரே வந்தார். சொல்லுங்கள், அவரே வந்தார். சத்தமாக சொல்லுங்கள், இன்னைக்கு சாயங்காலம் அவரே வந்திருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு நான் அவருக்கு தேவை. தேவன் எதை ரீகலெக்ட் பண்ணுறார் இப்போது? இது எந்த அதிகாரம்? இது ஆதியாகமம் 23 கோட் பண்ணுறார், 27 கோட் பண்ணுறார். நீ ஓடிப்போ, உங்கள் அம்மா சொன்னாலே அப்போலாம் உன்னை பாதுகாத்தேன். 2வது வசனம் இப்போ சொல்கிறார், அந்நிய தெய்வங்களை உன்னை உங்களை வசனம் படிங்க, விலக்கி போட்டு உங்களை சத்தமாக சுத்தமாக இருக்கிறப்ப சுத்தம் பண்ணு சொல்ல முடியுமா? சுத்தமாக இருக்கணப்பா சுத்தம் பண்ணுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டேன். யார் தான் சுத்தம் பண்ண சொல்லுவோம்? இப்போ போய் சிஸ்டர் சுத்தமாக வாங்கினா என்ன பசங்க மேக்கப்லாம் பண்ணின்னு வந்துக்கிறேன், 1 மணி நேரம் மேக்கப் பண்ணியெல்லாம் வந்து என்ன போய் சுத்தமாக வாங்கன்னு. அப்போ யாரை தான் சொல்ல முடியும் சுத்தம் பண்ணு சொல்லி? அப்போ என்ன ஆகிட்டார் அவர்? என்ன கவனிக்கிறீங்களா? ஹலோ, இட் கேன் பி ஹேப்பன் ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ. உங்களுக்கும் நடக்கலாம், எனக்கும் நடக்கலாம். இதுக்கு என்ன காரணம்?
வசதிகள் வலைகளாய் மாறலாம். வேர் வந்துட்டா ஆடு மாடு ஒட்டகம் திரளான வேலைக்காரன் எல்லாம் வந்தாங்க, கர்த்தர் போயிட்டார். நீங்கள் சொல்லுங்கள், யார் போனாலும் பரவாயில்லான்னு நீங்கள் மட்டும் இருங்க. சத்தமாக சொல்லுங்க, யார் போனாலும் வாழ முடியும், நீங்களெல்லாம் வாழ முடியாது. யார் போனால் வாழ முடியும்? அம்மா இல்லாத இவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல, அப்பா இல்லாத இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கணவன் இல்லாத இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மனைவி இல்லாத இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வாழலாம், ஆனால் அவரெல்லாம் வாழ முடியாது. தி மில்லியன்ஸ் ஆஃப் சிங்கிள் பேரண்ட்ஸ், தாய் தகப்பன் இல்லாத, அதாவது தாய் இல்லாத பெற்றோர் பிள்ளைகள் ஏராளம் உலகத்தில். அதே போல் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் ஏராளம், ரெண்டு பேரும் இல்லாத பிள்ளைகள் ஏராளம். நான் 2000 பிள்ளைகள் வளர்த்த ஆளாக்கியிருக்கிறேன், அப்பா அம்மா பிள்ளைகளை. ஃப்ரம் 83 ஆன்வர்ட்ஸ் டுடே ஐ ப்ராட் அப் 2000 ஆர்ஃபன் சில்ட்ரன், வளர்த்த ஆளாகி. அப்படின்னா யார் இல்லாமல் வாழ முடியும், ஆனால் அவர் இல்லாமல் சொல்லுங்கள், சபை இல்லாமல், தேவன் இல்லாமல், ஒரு ஊழியன் இல்லாமல். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சுவாசத்தை விட சபை முக்கியம், என் சுவாசத்தை விட என் தேவன் முக்கியம். அது கூட ஆர்டிஃபிஷியலாக அடிக்கலாம், என்ன சில பேர் பாஸ்ட் சில பேர் வச்சுக்கிறோம். எதுக்கு தான், அவர் போயிடுச்சு, ஆனால் என்ன பண்ணுறாரு இப்போ, அவர் துட்டு வாங்குறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக ஏதோ பண்ணுறான். இது ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியாது, ரியலாக தான் பண்ண முடியும். சொல்லுங்கள் எல்லோரும் ஆண்டர் பார்த்து, ஆண்டவரே நான் ஆர்டிஃபிஷியலாக இல்லை, நான் ரொம்ப ரியலு, நான் ரீல் இல்லை, ரியல் தான். என்ன சொல்கிறாரு? 3 வசனம், முதல் வசனம் எழுந்து எங்கே போ, இதை மறந்துட்டேன். 30 வருஷம், எத்தனை தமிழ் புரியுது? இதுக்கு முன்னால் தெரியுமா உங்களுக்கு? இது உங்களுக்கு தெரியுமா? முன்னால் உங்களுக்கு தெரியுமா? தேவரே 30 வருஷம் யாக்கோபுக்கும் தேவன் தொடர்பே கிடையாது. 20 வருஷம் ஆறாணியில் இருந்தார், 10 வருஷம் சிகேமில் இருந்தார். 1-2 மனைவி, எப்படி இருக்கும்? ஒன்றுமே சமாளிக்கிறதே பெரிய பாடு. இதில் மனைவி வந்துடுச்சு, பிள்ளைங்க வந்துடுச்சு, பேர பிள்ளைங்க வந்துடுச்சு, ஆடு வந்தது, மாடு வந்தது. சொல்லுங்கள், எது வேணால் வரட்டும், வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் மண்ணில் எனக்கு இடமே. இது புரிதா புரியலையா? கவனிங்க, வசதிகள் வலைகளாய் மாறலாம். ஐ ஹவ் கான் த்ரூ தட். எனக்கு தெரியும், நான் இந்த கேட்டகரி தான், வனாந்திரம் தான், தலைக்கு கல் தான் வச்சு தூங்கினேன் எங்கள் வீட்டில். புரியுதா உங்களுக்கு? மின்சாரம் கிடையாது, வெறும் இந்த காரஸ், அதாவது செங்கல் தர. நான் கடந்து வந்தப்பா, எனக்கு தெரியும், 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க, அவர் மட்டும்தான் நிரந்தரமாக இருப்பார். அவர் சொல்கிறார், நீ ஓடி போகிற போது, சொல்லுங்கள், ஓடி போகிற போது சத்தமாக. நம்மளை எங்கே தான் ஓடி போ, கடங்காரனுக்கு பயந்து சத்தமாக, மானத்துக்கு பயந்து, சண்டைக்காரனுக்கு பயந்து, அடுத்த வீட்டுக்காரனுக்கு பயந்து இல்லையா? புரியலையா? யார் யாருக்கு பயந்து ஓடணும், ஆனால் அவர் தான் காப்பாற்றினார். அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு மாறாத நியமங்களை தேவன் தந்தார். எத்தனை போட்டியாளர்களே நமக்கு வேலையில். என் வீட்டில் நான் 19 தகுதி எடுத்தேன், என் வீட்டில், என் சொந்த வீட்டிலேயே எங்கள் அப்பா பண்ணி வச்சுருந்தார். நான் மனம் மாறத்துக்காக 19 தகுடு வச்சு பண்ணி வச்சுருந்தார், மந்திரம் பண்ணியிருந்தார், ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு நாள் அவர் சொல்கிறார், அவங்க தம்பிக்கிட்ட, எங்கள் சித்தப்பாட்ட சொல்கிறாரு, என்னப்பா நான் சாமியார்கிட்ட போய் கேட்டேன், நீ எவ்வளோ பண்ணி கூட அவன் மாறலையேன்னு கேட்டேன், சாமியார்கிட்ட கேட்டேன். சாமியார் சொன்னானா, இவ்வளோ பண்ணி அவன் மாறலன்னா அவன் கும்பிட சாமி பெரிய சாமியாக இருக்கணானா. சொல்லுங்கள், ஓடி போகிற போது. 17 வயசில் ஓடி வந்தேன், இன்னைக்கு 71 வயசு ஆண்டவர்கிட்ட ஓடினே இருக்கிறேன். அவன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்லுங்கள், நோ ட்ராப் அவுட்ஸ். புரியல எனக்கு, அந்த என்ன வந்துருக்குதா, ட்ராப் அவுட்டா இல்லைன்னு அவர் தான் கேட்கணும். எனக்கு விழுத்துட்டு போயிடலாம், இந்த ஆள்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். எனக்கே உங்களுக்கு அந்த என்ன வந்துருக்குதா, இந்த பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறோம், அப்படிலாம் வேணாம், இந்த ஆள்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறோம், டேஷ் டேஷ் டேஷ். சரி, இந்த பொம்பளை ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்கே போனாலும் என் நிழல் தான் வரும். ஒன்று தெரியுமா, அதாவது அந்த நிழலை விட நிஜம் பெருசாக இருக்கும், நிஜத்தை விட நிழல் பெருசாக இருக்கும். நிஜத்தை விட எல்லாம் சொல்லுங்கள், நான் சந்திக்கிற எல்லாமே நிழல்தான், ஏனென்றால் நிஜத்தை ஆண்டவர் சிலுவையில் அறைந்து விட்டார். சத்தமாக சொல்லுங்கள், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வெளியே போய் நில்லுங்களேன், உங்களை விட உங்கள் உருவம் ரொம்ப பெருசாக இருக்கும். அது என்னது, அது உண்மையாக பொய்யா? ரொம்ப நாள் இருக்காது. சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள், ரொம்ப நாள் இருக்காதுங்க பிரச்சனை. அந்த அம்மாட்ட சொல்லுங்க, எதை நினச்சி சொல்கிறேன்னு தெரியல. அந்த அம்மாக்கிட்ட சில பேர் மாமியார் நினச்சி சொல்கிறீங்க போல. சொல்லுங்கள், என் பிரச்சனை ரொம்ப நாள் இல்லை, காற்றடித்தால் வெயில் வந்தால் காய்ந்தே போகும் தவறாது. அப்படி சொல்ல மாட்டீங்களா? ஒய் ட்ராப் அவுட்ஸ் 4:10, 2 தீமோத்தேயு 4:10. இது மேலே ஆசை
எது மேல ஆசை தெரியுமா? எது மேல ஆசை என்ன பாருங்க. ஆமாம், பணம் நல்லது, வசதி நல்லது, வீடு நல்லது, வாய்ப்பு நல்லது, ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் டோன்ட் பென். வேதம் சொல்கிறது தன் தோலை சாய்த்தான். யார் தெரியுமா அது? யார்? இசக்கா. அவனுக்கு பேர் கழுதைன்னு போட்டிருக்குது. என்ன ஆகிடாதீங்க, புரியுது உங்களுக்கு? இப்போது ஏதோ ஒருத்தர் சோறு போடுறாங்க, சோறு போடுறதுக்காக என்ன பண்ணிடாதீங்க, புரியுதா புரியலையா? சொல்லுங்கள், அவள் தான் நிரந்தரம். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக. யார் போயிட்டா முதல்ல? யார் போயிட்டா? தோமா இல்லை, தேமா. அந்த வசனம் என்னை விட்டு பிரிந்து யோசித்து பாருங்க. நான் உண்மையை சொல்லட்டுமா? ஒருத்தனை வளர்த்து ஆளாக்கி அவனை உருவாக்கி ஒரு பிரசங்கியாராக்கி திடீர் நம்மளை விட்டு போகிறான்னு எப்படி இருக்கும்ல? வளர்த்த கடா என்னை விட்டு பவுல் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார்ல. அடுத்து இன்னொருத்தர் போட்டிருக்குது யார்? பதினொன்னில் இன்னொருத்தர் போட்டிருக்குது யார்? அவர் இவரை விட சீனியர். இயேசுவை பார்க்கல பவுல், ஆனால் மார்க்கு இதை விட பெரிய வேடிக்கை என்னென்னா ஒன்று, அதாவது சுவிசேஷத்தை எழுதினவர், சுவிசேஷத்தையே அப்போ எழுதினவர் என்ன ஆகிட்டார்? ஒன்று சொல்லட்டுமா? இவர் கோச்சிக்கு போகிறார். ஊழியம் செஞ்சுக்கினே பின்மாறிடலாம், பாட்டு பாடினே பின்மாறிடலாம், பிரசங்கம் பண்ணியே பின்மாறிடலாம், கீபோர்டு வாசித்தே பின்மாறிடலாம், ஷூட்டிங் எடுத்தே பின்மாறிடலாம் இல்லையா? என்னங்க படிச்சமே, யாக்கோபு தேவனை மேற்கொண்டான். அப்புறம் தேவனை, நான் என்னை விடு, ஆளை விடுப்பா, நான் போறேன்னாரு. அப்படி தேவனோடு போராடி தேவதூதர்கள் இறங்குது ஏறுகிறதையும் கண்டான். ஒரே நிமிஷம் என்ன ஆயிடுச்சு? எல்லாமே தரிசனங்கள், அந்த தொடர்பு, அந்த பாருங்க, அவன் சொன்னதை கத்திர அப்படியே நம்பினார்ல. நான் படிச்சமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 28 28 அதிகாரம், என்னை காப்பாற்றி உணவு தந்து உடை தந்து என்னை நடத்தினால் எப்படி இருப்பேன்? நீர் எனக்கு தேவனாயிருப்பீர், நான் உனக்கு எல்லாம் கொடுக்க வேணாம். எதை மறந்துட்டார் இப்போ அவரு? 35:1 ஆதியாகமம். என்ன? நீ எழுந்து எங்கே போய்? இப்போ நீ எங்கே, எதை மறந்துட்ட? தேவனுடைய வீடு. சத்தமாக சொல்லுங்க, என்னை வாழ வைப்பது கர்த்தர் தான், கர்த்தருடைய வீடு தான். எல்லாம் பைபிள் கேட்டு சொல்லுங்க, இந்த சத்தியம் தான் நான் வாழ வைக்கிறது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சின்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த செப்டம்பர் மாதம் தானே, இந்த வருஷத்தில் எல்லா நாளும் சபைக்கு வந்து நில்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆறாம் மிஸ் பண்ணாமல் வந்தவங்க, நான் புக் எடுத்து வந்தேன், இங்கே நான் நிறைய புக் எடுத்து வந்துடுறேன். தம்பி புக் எடுத்து வந்தேனே, எங்கடா அங்கே வச்சிட்டியா? ஒரு சாம்பிராணி கொஞ்சம் வாங்கி போ. இந்த 9 ஒழுங்காக சபைக்கு வந்தவங்க நில்லுங்க பார்க்கலாம், நில்லுங்க ஐயா. அப்பா உள்ளமெல்லாம் பூரிக்குது. உங்களை தேவனும் பார்க்குறார், பாஸ்டரும் பார்க்குறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களை தேவனும், ஒரு குடும்பத்துக்கு ஒன்று கொடுமா? கொடு தம்பி, ஒரு குடும்பத்துக்கு ஒன்று கொடுங்க. ஒன்று தான் தெரியும், ஒரு குடும்பத்துக்கு ஒன்று தான். ரைட், இல்லாதவங்களுக்கு அப்புறம் கொடுக்குறேன். அது இலவசமான மலிவு அல்ல. ரொம்ப ஒரு குடும்பத்துக்கு ஒன்று தான். ரைட், உட்காருங்க சிஸ்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே. சொல்லுங்கள் எல்லாரும், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். ஒரு 3 காரியம் சொல்ல முடியும். 1, ட்ராப் அவுட்ஸ். 1, ரீசன் ஃபார் த ட்ராப் அவுட்ஸ். 1 சொல்லுங்கள். 1, அதாவது நம்ம என்ன சொல்கிறோமே, நான் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்கள், ஃபெயில் டு கவுண்ட் த காஸ்ட், செல்லும் செலவை கணக்கு பார்க்க தவறுவது. சொல்லுங்கள் எல்லாரும், யாக்கோபு கணக்கு பார்த்தாரா? மார்க்கு யோசி பாருங்கள், 20 ஊழியம் நாம் எப்படி இருக்க முடியும்? உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு தெரியும், உண்மையாக நம்புறீங்க இல்லையோ. ஒரு நாள் பிரசங்கம் பைபிள் படிக்கணும் தலை வெடிச்சிருது. நான் ஒரு நாளைக்கு 4 பிரசங்கம் பண்ணுறேன். அந்த பையனை கேளுங்க, ஒரு நாளைக்கு 4 பிரசங்கம் பண்ணுறேன். பண்ணலன்னா தூக்கம் வராது எனக்கு. 30 எதை மறந்துட்டார்? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன்,
53 ஆண்டுகள் சபைக்கு போகிறேங்க. அறிவு தெரிஞ்ச சபை மிஸ் பண்ணதே இல்லை. இந்த விஷயம் கூட சொல்கிறேன், அதாவது வெளிநாட்டு பிரயாணங்களில் ஞாயிற்றுக்கிழமை பிரயாணம் பண்ணிங்கன்னு ஆஃப் 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 த காசு தான். எந்த ஊருக்கு போனாலும் ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னு ஆஃப் தான். ஆனால் அன்றைக்கி நான் போகிறதே இல்லை. ஏன் தெரியுமா? இதை விட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்கள், பார்ல எனக்கு வேறு என்ன வேண்டும், உயிருள்ள வரை உன் சொல்லுங்கள் செல்லும் செலவை. எது மேலே ஆசை உனக்கு இந்த ஆளுக்கு? எனக்கு நேரம் இல்லை. இது யாரை பற்றி சொல்லியிருக்குது? கோபுரத்தை கட்டுகிற ஒருத்தர். கோபுரம் கட்ட ஆசையாம், ஆனால் சொல்லுங்கள் கோபுரத்தை கட்டுறதுக்கு முன்னால் முதல்ல உங்கள் கணக்கை பாருங்க. புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு தான். கோபுரம் கட்டுறதுக்கு முன்னால் இதை பாரு. கோபுரம் கட்டுறதுக்கு முன்னால் கடை இப்படி இருக்கணும், கடைக்கு பேர் இப்படி வைக்கணும், கடையில் 10 பேர் வேலை செய்யணும். இதை பாரு சொல்லுங்கள், ஃபெயில். செல்லும் செலவை கணக்கு பார்க்க தவறுவது. சொல்லுங்க எல்லாரும், அவன் என்ன பண்ண முடியல அந்த ஆளில்? ஆண்டவர் சொன்னார் மதிகடனே. சத்தமாக சொல்லுங்க, யாக்கோபு, மார்க்கு, தேமா, அது எப்படிங்க? அது யோசித்து பார்த்தீங்களா? இது வந்து அப்படி அவங்களே இருந்தால் நான் இருக்கும், நான் ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களாம் இப்படி இருந்ததுக்கு இருந்தாங்க, நான் அப்படி இருக்க மாட்டேன். சொன்னேன், யாக்கோபு மாதிரி இருக்க மாட்டேன், மார்க்கு மாதிரி இருக்க மாட்டேன், தேமா மாதிரி இருக்க மாட்டேன், நான் எங்கள் பாஸ்டர் மாதிரி இருப்பேன். சொல்ல மாட்டியா பாருங்க, சொல்லவே மாட்டேன்றான். சொல்லுங்க, எங்கள் பாஸ்டர் மாதிரி இருப்பேன். யாரோ சொல்லுங்களேன், என்ன மாதிரி இருப்பேன் சொல்லுங்க. நாங்கள் செய்தியாளர் அல்ல, நாங்களே செய்தி. நீங்கள் செய்தியாளர் இருக்கிறாங்க, ஆனால் செய்தியா இல்லை. புரியுதா உங்களுக்கு? பாஸ்டமாக கோச்சிக்கு போகிறாங்க, நிறைய பாஸ்டமாக இருக்கிறாங்க. 100க்கு 99 பாஸ்டமாக வில்லைகள் தான். அவங்க துரத்துனது, சபையை துரத்துனது அவங்க தான். சபைக்கு வர, சபையை விட்டு போகிறதுக்கு காரணம் யார் தான்? ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? இந்த அம்மா ஒரு 100 வருஷம் இருக்கிறதா ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் நினச்சிங்கன்னா ஒருத்தனை துரத்தலாம், நீங்கள் நினச்சினா ஒரு சபையில் சேர்க்கலாம். நான் இந்த வாரம் ஒரு பிரசங்கம் பண்ண போகிறேன் சபையில், யாரெல்லாம் சபைக்கு தேவையில்லாதவர்கள்னு. யாரெல்லாம் தியோத்திருப்புகள் சபையில் தேவையில்லை. தியோத்திருப்புகள் சபையில் வாயில் நுழைய மாட்டதில்லை. சொல்லுங்கள், தியோத்திருப்பு வாயை தரது, அவனுக்கு வாயில் நுழைய மாட்டேன் பேர். தியோத்திருப்பு சபையில் தேவையில்லை. தேமாக்கள் தேவையில்லை. யாக்கோபு, மார்க்கு, யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். யாக்கோ நினச்சி பாருங்களேன், எங்கேருந்து மனாந்திரத்திலிருந்து இவ்விதமாய் விருத்தி அடைந்தான். சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி, டுடே ஐ ஆம் வாட் ஐ ஆம் பிகாஸ் ஆஃப் யூ. நான் இன்றைக்கு இருக்கிறது காரணம் நீங்கள் தான். சத்தியமாக சொல்லுங்கள், இப்படி இருக்க காரணமே நான் அவர் தான். எப்படி இருக்க நான் இப்படி இருக்க காரணமே எங்கள் அம்மா அப்பாவால் இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், செல்லும் செலவை கணக்கு பார்க்க தவறுவது. திரும்ப சொல்கிறேன், அதாவது நோ பெயின் நோ கெயின். கிறிஸ்டியன் லைஃப் இட் மஸ்ட் யூ ஹேவ் டு பே த ப்ரைஸ். அதாவது ஒன்றை செலுத்தினாதான் ஒன்றை பெற முடியும். என்ன சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக பவுல் சொல்லுகிறான், பவுல் சொல்லுகிறான், நல்ல போற நான் பானபலியாக வார்க்கப்பட்டேன். நான் பானபலியாய் அடி சொல்றாரு, நீதின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீ இங்க எப்படிதான் வரும்? புரியுதா உங்களுக்கு? நோ தான்ஸ் நோ கிரவுன். முட்கள் இல்லாமல் கிரீடங்கள் இல்லை. சொல்லுங்க எல்லாரும், நோ பெயின். நீ எவ்வளவு பாடுபடுறீங்களோ இன்னொன்னு சொல்ல நம்புறேன், கர்த்தர் நான் சொன்னது அவர் 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 நம்புறாரு. ஆனா அவர் சொல்ற நான் நம்புறதில்ல. இவன் சொன்ன வார்த்தையை ஆண்டு ஏற்றுக்கொண்டாரா? யாக்கோப் சொன்ன வார்த்தையை யாக்கோப் சொன்ன 28 ஏத்துக்கினார் ஆண்டவர். என்ன சொன்னார் அவரு? உனக்கு உணவும் உடையும் ஆகாரம் கொடுத்து